மோடி அரசாங்கினுடைய தவறான ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இது வந்து ரயில் ஓடக்கூடாது என்பது நோக்கமல்ல, பயணிகளுக்கு சிரமம் கொடுக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல, மாறாக மக்கள் மனத்தில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக அரசு செயல்பட்டால் அதற்கு காங்கிரஸ் குரல் கொடுக்கும் என்பதனை மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்வதற்காகத்தான் இந்த போராட்டம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், வலிமையான மாவட்ட தலைவர்கள், எல்லா மாவட்டங்கள்லேயும் பெரிய முயற்சி செய்து இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் மோடி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுவதை வன்மையாக கண்டிப்பது என்பது தான். இன்றைக்கி வந்து நீங்கள் ராகுல் காந்தியினுடைய வீட்டை காலி செய்கிறீர்கள், அத்வானி எம்பி இல்லை ஆனால் அவருக்கு அந்த வீட்டை கொடுத்து வச்சுருக்கிறீங்களே. குலாம் நபி ஆசாத் இன்றைக்கு எம்பி இல்லை ஆனால் அவருக்கு அந்த வீட்டை கொடுத்து வச்சுருக்கிறீங்களே. ராகுல் காந்திக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? அவர்களுக்காவது வேறு வீடு இருக்கிறது ஆனால் ராகுல் காந்திக்கு வீடு இல்லை. தன்னுடைய தாயார் எம்பி என்கின்ற அந்த நிலையில் அவங்க வீட்டுக்கு அவர் போகிறார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கள் எல்லா வீடுமே ராகுல் காந்தியினுடைய வீடு, அது அல்ல பிரச்சனை. ஜனநாயகத்தில் இது வன்முறை. நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை பின்பற்றுகிறீர்கள். இரண்டாவது, அண்ணாமலை நேற்று வந்து ஒரு ஊசி போன வெடிகுண்டை வீசி எறிஞ்சிருக்கார், வெடிக்காத வெடிகுண்டை. என்ன அது? அமைச்சர்களுடைய சொத்து கணக்கை காட்டி சொல்லி அதை ஊழல்ங்கிறார். ஒரு அமைச்சருக்கு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீடு 10 லட்சம் போகிறோம்னா நீங்கள் 10 கோடி போகிறோங்கிறீங்க, அது என்ன நியாயம் அது? நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். நீங்கள் 3.5 லட்சம் ரூபாயில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்களே, உங்களுடைய 3.5 லட்சம் ரூபா வாடகை வீட்டுக்கு குடி கொடுப்பதற்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்கிறது? நாங்களாம் அரசு குடியிருப்பில் இருக்கிறோம், 16,000 ரூபா வாடகை, ஆனால் நீங்கள் 3.75 லட்சத்தில் வீட்டில் குடியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் முறையாதல்ல. மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக பாரதிய ஜனதா செய்கிற ஒரு பித்தலாட்டம் இது. ஏன்னா மக்கள் முழுவதும் மோடியினுடைய தவறுகளை சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில். இன்றைக்கி அதை வந்து மூடி மறைப்பதற்காக இந்த பித்தலாட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களோட பட்டியலும் வெளியிடுவோம். நல்ல தாராளமாக விட்டுட்டோம், இவங்களும் விட்டுட்டோம், இவங்க கட்சி அப்படியே. அந்த ஆருத்ராவில் என்ன நடந்ததுங்கிறதையும் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. பித்தலாட்டம் என்றால் தேர்தலில் எதிரொலிக்குமா? நிச்சயமாக எதிரொலிக்கும். அது அவர் அறிவித்த உடனேயே அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுட்டுது. மக்கள் அதை நம்பலை. ஏன் இதை மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு தான் நினச்சாங்க. இது வந்து முதல்ல ஆருத்ராவை சொல்ல சொல்லுங்கள். ஆருத்ராவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னு சொல்ல சொல்லுங்கள். அந்த வாட்சி விவகாரத்தை கூட எம்மாநாள் கட்சி அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். அதுவும் என்ன, ரசீதா காட்டினார், ஒரு சீட் எழுதி காட்டுறார். நான் கூட தான் ஒரு சீட்டில் எழுதி எதை வேணாலும் காட்டலாம். சீட்டில் காட்டுறதை வச்சுட்டு என்ன செய்வீங்க? ரசீது இருக்கா? காமிச்சிருக்காரு, அவ்வளவுதானே ஒழிய. இது தவறு, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும். தமிழ்நாட்டு மக்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, மோடி கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள். தனி மனிதர்களுக்கு எதிராக அல்ல, கொள்கைக்கு எதிராக. இந்த கொள்கை போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.